வணக்கம். இன்னைக்கு கரெக்ட் முறை காரா பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவு கரைக்கும் போது சின்ன சின்னதாக கட்டி வரும். அந்த கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிடணும். அப்போ தான் பூந்தி நல்லா வரும். இந்த மாவை கரைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போட்டு கரைச்சிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த சின்ன சின்ன கட்டிலாம் வராமல் சீக்கிரமாக கரைக்க முடியும். இவ்வளோ அகலமான பாத்திரத்தில் இருந்ததுன்னா பூந்தி போடும்போது எடுத்து ஊற்றுறது கஷ்டம். அதனால் ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இட்லி மாவு மாதிரியும் இல்லாமல் தோசை மாவு மாதிரியும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடு பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப தோசை மாவு பதத்தில் கரைச்சிட்டோம்னா அந்த காரா பூந்தி வந்து ரொம்ப சப்பையாயிடும். மாவு கரைச்சி வச்சாச்சு. இனிமேல் பூந்தி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த காரா பூந்தி போடுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் காயாமல் போட்டுட்டோம்னா அது நல்லா உப்பி வராமல் சப்ப சப்பையாயிடும். பூந்தி எண்ணெயில் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா கரண்டியில் கிளறி விடலாம். இந்த பூந்தி வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ரெண்டு விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி கரண்டியில் அலசி விடும்போது நல்லா மொறுமொறுப்பாக சத்தம் வரும். ரெண்டாவது வந்து இந்த காரா பூந்தி வெந்துருச்சுனாவே அந்த கொதிச்சிட்ருக்க எண்ணெயெல்லாம் அடங்கிடும். இந்த சமயத்தில் நம்ம பூந்தியெல்லாம் அரிச்சு எடுத்துக்கலாம். பூந்தி செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் கூடுதல் சுவைக்கு வேர்க்கடலை, பூண்டு, கருவேப்பிலை இது மூணையும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு பூண்டு வந்து தோலோட இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து இந்த பதத்தில் இருக்கும்போது கரெக்டாக எடுத்துடணும், இல்லைன்னா கொஞ்சம் கருகிடும். இந்த காரா பூந்தியில் இன்னும் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மாவுலே நம்ம மிளகாத்தூள் கலந்துருக்கோம். ஆனால் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்துலேயே கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கடலை மாவில் செஞ்சுருக்கிறதுனால இதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காரா பூந்தியில் பெருங்காய வாசனை பிடிக்காதவங்க பூந்தி போடுறதுக்கு மாவு கரைப்போம் இல்லையா, அந்த சமயத்திலே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். சுவையான கரக்முறு காரா பூந்தி தயார். சாப்பிடலாம்.